புதுடெல்லியில் நடைபெறும் 12வது ஐபிஎல் போட்டியின் 5வது லீக் ஆட்டத்தில் இளங்காலைகள் கொண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்த்து களமிறங்குகிறது 30 வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் கொண்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இதற்கு முன் நடந்த 11 ஐபிஎல் போட்டிகளில் பலம் வாய்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வீழ்த்தும் அளவுக்கு சரியான கலவையில் உள்ள வீரர்கள் கொண்ட டெல்லி அணியாக இருந்ததில்லை. ஆனால் இந்த முறை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அனைத்து விதத்திலும் சவால் விடுக்கும் வகையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அமைந்திருக்கிறது. இந்த போட்டி டெல்லி ஃபெரோஷா கோட்லா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த மைதானத்தின் ஆடுகளம் சென்னை சேப்பாக்கம் ஆடுகளத்தைப் போல் மோசமான ஆடுகளமோ சொத்த பிச்சோ அல்ல. பேட்ஸ்மேன்களுக்கு நன்கு ஒத்துழைக்கும் மைதானமாகும். சேப்பாக்கத்தில் நடந்த முதல் ஆட்டத்தைப் போல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 70 ரன்களும் அதை சேசிங் செய்த சென்னை சூப்பர் கிங்ஸ் 17 ஓவர்களை எடுத்துக்கொண்டதைப் போல் இந்த சொத்தையாக ஆடுகளம் இருக்காது. டெல்லி ஆடுகளம் தரமாக அமைக்கப்பட்டிருப்பதால் பேட்ஸ்மேன்களுக்கு சொர்க்கபுரியாக இருக்கும். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை பொறுத்தவரை பந்துவீச்சு, பேட்டிங், ஃபீல்டிங் அனைத்திலும் முற்றிலும் இளமையில் துடிப்பும் கொண்ட வீரர்களை கொண்டுள்ளது. மும்பை இந்தியன்ஸ் அணியை அவர்களின் சொந்த மண்ணில் புரட்டி எடுத்து முதல் வெற்றியை டெல்லி அணி பதிவு செய்துள்ளது. குறிப்பாக ரிஷப் பந்த், பவர் கிட்டிங் ஷாட்கள் மும்பை வீரர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. 27 பந்துகளில் 78 ரன்களை குவித்து ரிஷப் பந்த் அசத்தினார். ரிஷப் பந்தின் காட்டடி ஆட்டத்திற்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் பந்துவீச்சாளர்கள் என்ன பாடுபடப் போகிறார்களோ தெரியவில்லை. ஆகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பேட்டிங்கில் சற்று பலமாகவே இருக்கிறது. அதேபோல் பந்து வீச்சிலும் பலம் அதிகமாகவே இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பேட்டிங் வரிசையில் ராய்டு, வாட்சன், ரெய்னா, கேதர் ஜாதவ், தோனி, ரவீந்திர ஜடேஜா, பிராவோ என அச்சுறுத்தும் பேட்ஸ்மேன்கள் இருப்பது மிகப்பெரிய பலம். ஆனால் டெல்லி அணியின் துல்லியமான பந்து வீச்சை எதிர்கொள்வது சற்று கடினம்தான். ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் மோஹித் சர்மா, தீபக் சாகர், சத்துல் தாக்கூர், பகுதி நிற பந்து வீச்சாளர்களான பிராவோ, வாட்சன் என இருந்தாலும் எதிரணிக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்தும் அளவுக்கு அச்சுறுத்தும் அளவுக்கும் பந்து வீசுபவர்கள் இல்லை. பேட்டிங்கில் மட்டுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் வலிமையாக இருக்கிறதே தவிர பந்து வீச்சில் இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. அனுபவமான வீரர்கள் இருந்தாலும் இளம் வீரர்களுக்கு கொண்ட அணியிடம் சிறிது எச்சரிக்கையாகவே சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்க வேண்டும். 12வது ஐபிஎல் சீசன் தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இந்த இரு அணிகளும் மோதப்போகும் போட்டியின் 11 வீரர்களுக்கான உத்தேச பட்டியலை இங்கு காணலாம். முதலில் நாம் பார்க்க இருப்பது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் வீரர்களை பற்றி. முதல் போட்டியில் எளிதாக வெற்றி பெற்றதால் அணியில் எந்த மாற்றமும் இருக்க வாய்ப்பில்லை. டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் பிருத்வி ஷா, ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், கோலின் இங்கிராம், ரிஷப் பந்த், கீமோ பால், அக்சர் பட்டேல், ராகுல் திவேத்தியா, ரபதா, ட்ரென் போல்ட், இஷாந்த் சர்மா ஆகியோர் விளையாடுகிறார்கள். அதேபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் தனது முதல் போட்டியில் வெற்றி பெற்ற காரணத்தால் முதல் போட்டியில் விளையாடிய வீரர்களில் எந்த மாற்றமும் இருக்காது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் ஷேன் வாட்சன், அம்பதி ராயுடு, சுரேஷ் ரெய்னா, கேதர் ஜாதவ், ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, டுவான் பிராவோ, தீபக் சாகர், ஷர்துல் தாக்கூர், ஹர்பஜன் சிங், இம்ரான் தாகிர் ஆகியோர் விளையாடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். தோனியின் கேப்டன் அனுபவத்தின் முன் ரிஷப் பந்தின் பவர் எடுபடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும்.